இந்தம்மா இதையும் போட்டுருங்க, அது முடிச்சதுக்கு அப்புறம் போடுங்க. இந்தாங்க இதையும் பிரிச்சு போடுங்க, சின்ன மிஷின்ல போடுங்க. வணக்கம்மா. யாருப்பா? என்ன தெரியுதாம்மா, நேத்தி கூட ஸ்டார் லாட்ஜ்ல துணி மூட்டை ஏத்தி கொடுத்தேனேம்மா, எனக்கு கூட நீங்க 50 ரூபா பணம் கொடுத்தீங்க, ஞாபகம் இல்லையாம்மா? நான் தாம்மா வண்டியில பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். இதனப்பா? ஊருக்கு அம்மா அப்பாவுக்கு பணம் அனுப்புறதுக்காக இந்த மாசம் சம்பளத்தை வாங்கி அதுல தான் வச்சிருந்தேன். என்னோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கூட இல்லாம இருக்கு, சந்தேகம் மறந்தா கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா. ஐயோ, எனக்கு சந்தேகம் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் காணாம போச்சுன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். இந்தப்பா உன் பர்ஸ வாங்கிக்கோ. தேங்க்ஸ்மா. இனிமே பர்ஸ தொலைச்சிடாம பத்திரமா பாத்துக்கோ. இந்த பணத்தை வச்சுதாமா இந்த மாசம் குடும்ப செலவே ஓட்டுவாங்க. ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றிமா. பரவாயில்ல, வரமா. போயிட்டு வா. வேற யாரோ ஆளுங்க இத பண்ண மாதிரி யாரோ வந்திருக்காங்கப்பா. யார் வந்திருப்பா தெரியலையே. தம்பி கொஞ்சம் நீங்க வண்டியில ஏறி பாருங்க. சரிங்கம்மா. என்னாச்சு? அம்மா இங்க மூட்டை மேல ஒரே ரத்தக்கரையா இருக்குமா. ரத்தக்கரையா? ஐயோ, அது எப்படி வந்துச்சு? யாரோ அடிபட்டவங்க இருந்திருக்காங்கம்மா, கால் தடம் இருக்கு. நைட்டு பிரபாவ தானே பர்ஸ் தேட வண்டியில ஏற சொன்ன? அவன் உடம்புல எங்கேயுமே காயம் ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருந்தா? அம்மா நம்ம தான் சத்தம் கேட்ட உடனே வந்துட்டோம்மா. உள்ளே யாராவது இருந்திருந்தா தப்பிச்சு போக வழியே கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் இங்கே தான் அங்கனா இருக்கணும். யாரோ வந்திருக்காங்க, ஒருவேளை திருடனா இருக்குமோ. இருக்கலாமா. தம்பி நீங்க இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அண்ணே
நீங்க மூணு பேரும் பின் பக்கமா போய் அங்க யாராவது இருக்காங்க சரி சரி சீக்கிரமா சரி நல்லா பாருங்க என்ன இது வீடா அங்கேயும் சின்ன பையன் மாதிரி விளையாடி இருக்க என்னையா வேணும் உனக்கு சார் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாப்பிள்ள சார் எனக்கு அவர் தங்கச்சியை கட்டி கொடுத்து இந்த மாப்பிள்ள அவர் வீட்டோட வச்சு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்காரு சார் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் சார் தயவு செஞ்சு என் மாப்பிள்ள எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருக்கேன் சார் என் மாப்பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க சார் மாப்பிள்ளைய காப்பாத்துங்க சத்தம் போட்டு இந்த ஆள் அந்த கண்ணனோட சேர்ந்து கூட்டு கலவணி தானே சார் நைட்டு ஃபுல்லா தேடி அலைஞ்சு அந்த கண்ணனை கண்டுபிடிக்க முடியலன்னு எரிச்சல் இருக்க யோ இவனை புடிச்சு உள்ள வச்சா அந்த கண்ணனை புடிச்சலாம்னு நினைக்கிறேன் இவனை தூக்கி உள்ள வைங்கயா ஐயோ வந்த வேலை ரூட்டு மாறுதே டக்குன்னு சுதாரிச்சிடுறா ஜம்பு என்ன சார் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த என்ன துரத்தி விடுறீங்க கொலை பண்ணிட்டு சுத்திட்டு தெரியுற என் மாப்பிள்ளைய விட்டுட்டு என்ன புடிச்சு உள்ள போடுறேன்னு சொல்றீங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா நீங்க என்ன உள்ள அடிச்சு வச்சு ஏதாவது பண்ணீங்கன்னா வெளியே போய் நான் பெரிய பிரச்சனையை பண்ணிடுவேன் நானே என் மாப்பிள்ளை போன் பண்ணி கதறானேன்னு சோகத்துல இருக்கேன் என் மாப்பிள்ளைய காப்பாத்துங்க சார் என்னது கண்ண உனக்கு போன் பண்ண ஆமா சார் எப்பயா பண்ணா எதுக்கு பண்ணா எங்க இருக்குன்னு சொன்னானா சொல்லு இப்ப அவன் எங்க இருக்கான் ஏன் சார் இப்படி பயமுத்துற மாதிரி கேக்குறீங்க திரும்பவும் சொல்றேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க சார் சரி சொல்லு கண்ணை எதுக்காக அவனை போன் பண்ணா அவன் தற்கொலை பண்ணிக்க போறான் சார் அவன் போன் பண்ணி அலறான் சார் நான் அப்பா அவன் கொண்டுட்டேன் நிறைய தப்பு பண்ணிட்டேன் இனிமே இந்த உயிரை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாடுறது தப்பு நானே என் உயிரை மாச்சுக்கிறேன் அப்படின்னு கதறி கதறி அழறான் சார் அப்படியே சார் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டா சார் அம்மாவும் தங்கச்சியும் என்ன வேணாம் முடிவு பண்ணிட்டாங்க இப்ப நீயும் என்ன வேணாம் நினைச்சிட்டியா நான் செஞ்ச தப்பால இனிமே எனக்கு யாரும் இல்லைன்னு ஆயிப்போச்சு இதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும் போலீஸ் கையில சிக்கி சாகிறத விட நானே என் முடிவை தேடிக்கிறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன் சார் திரும்பவும் போன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப் வருது சார் எனக்கு என்னவோ பயமா இருக்கு சார் என்னதான் மாமாவை கொண்டு இருந்தாலும் அவன் மேல கோவம் இருந்தாலும் சொந்த மாப்பிள்ள சார் அவன் சாகிறதுக்குள்ள எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருங்க சார் பிளீஸ் சார் அவனை காப்பாத்துங்க சார் பிளீஸ் சார் அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க சார் என் மாப்பிள்ளை சாக விட்டுறாதீங்க சார் காப்பாத்துங்க சார் நாங்க கூட ஏதாவது துப்பு கிடைக்காம தேடிக்கிட்டு தான் இருக்கோம் கண்ண எங்க இருக்கான்னு இன்னும் தெரியல கண்டிப்பா அவன் சிக்குவான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ கான்ஸ்டபிள் கம்ப்ளைண்ட் எழுதி ஓகே சார் வாயா சரி சார் நன்றி சார் அவர்கிட்ட டீடைல் சொல்லு என்ன பண்றது
இத்தனை பேர் இருக்கோம்ல, ஏமா பயப்படுறீங்க? அவன் கையில கத்தி கித்தி ஏதாவது வச்சிருக்க போறான். அதெல்லாம் பாத்துக்கலாமா? போலீஸுக்கு போன் பண்ணுங்கம்மா. கொஞ்சம் என்னாச்சு? யாரா இருக்குமோ நாங்க அந்த பக்கமோ இந்த பக்கமோ தேடிட்டு இருக்கும் போது அசந்த நேரத்துல ஒருத்த இங்க இருந்து அப்படியே ஃபேக்டரிக்குள்ள ஓடிட்டீங்க. அண்ணா அந்த கட்டை கொடுங்க. பிரபா இருங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கறேன். பிரபா உங்க கையில ஏதாவது வெச்சிருக்க போறா? வேண்டாப்பா. பிரபா பாத்துடா. டேய் பை இருங்க. இரு பிரபா, நானும் உன் கூட வரேன். இருங்கம்மா, வராதீங்கம்மா. ஒண்ணே ஏதாவது பண்ணிட போறா பிரபா. காலையிலக்குள்ள கண்ணனை தேடி கண்டுபிடிச்சிடலான்னு வீரவசனம்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அவனை கண்டுபிடிக்க முடியல. எஸ்ஐ சார் வேற ரொம்ப அப்செட்டாக இருக்கார். ரத்னமாம கேஸில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. இங்கே வந்தால் நீங்கள் வேற திருடங்கிறடன்னு குழப்புறீங்க. பிரபா அந்த பக்கம் பாரு. எல்லாம் யாரும் இல்லைம்மா. நீதான் என்ன கூட்டிட்டு போக போற. ஆனா அது போலீஸ் ஸ்டேஷன்ல வேற இடம். ஏன் தெரியுமா? உனக்கு சொந்தமான பொருள் இப்ப என் கையில இருக்கு. இங்க பாரு, அந்த பொருள் உனக்கு வேணும்னா இனி நான் சொல்றதா நீ கேட்கணும். என்னடா கதை விட்டுட்டு இருக்க? உனக்கு கால் அடிபட்டிருக்கா இல்ல மண்டையில அடிபட்டிருக்காடா? பைத்தியக்கார மாதிரி உழையிட்டு இருக்க.
நான் இதுக்கு உங்ககிட்ட வரணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்து நீ என்ன கதியா வரன்னு பாரு. என்ன பண்றதுன்னு முடிவு பண்ண. நீயே உனக்கு சொந்தமான அந்த பொருள் என்னன்னு ஏய் சுமார், அண்ணே இவ்வளவு கட்டி போட்டு அடுத்த செகண்டே உங்களுக்கு போன் பண்ண, ஆனா இவ்வளவு நேரம் கழிச்சு போன் பண்றீங்க. அண்ணே நாங்க பயந்துட்டோம்ண்ணே, உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி. அங்கிருந்து தப்பிச்சிட்டீங்களா இல்லையா? தப்பிக்கலன்னா இருந்தேன், ஆனா மாட்டிக்கிட்டேன். அப்புறம் எப்பறம் தப்பிச்சு போலான்னு ஒரு குழப்பத்திலே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்தான் பாரு நம்ம ஹீரோ ஒரு என்ட்ரியை கொடுத்து. அப்ப வந்துச்சு பாரு ஒரு மெசேஜ், ஹீரோயின் மாட்டிக்கிட்டான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இப்ப நான் ஹீரோ முன்னாடி கெத்தா நின்னுகிட்டு இருக்கேன். நீ போன இசை கிட்ட கூடு. இசையா? பிரபா, இசையா? எட்றாத, அவளும் ரொம்ப தவிச்சு போயிருப்பா. அவ லவர் கிட்ட பேசினா நல்லா இருக்கும்ல. இசை ஏண்டா கடத்துன? அவளை என்னடா பண்ணி தொலைச்சிங்க? இந்த மாதிரி அவசரமா பண்றதுனாலதான் நீ எதையுமே சரியா செய்ய மாட்டேங்கிற. முதல்ல போன்ல பேசு, இல்லனா இசைக்கு என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. கண்ணா, ஏண்டா நீ எங்களுக்கு இவ்வளவு கொடுமைகளை செஞ்சுட்டு இருக்க? இசைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன். இனிமே அவகிட்ட கொடுக்க முடியாது. கண்ணன் சார் சொல்றத கேளு. அவர் சொல்றத கேக்கலன்னா இவளை எங்கேயாச்சும் குப்பம் மேட்ல அநாத படமா தான் பாப்பேன். உனக்கு உன் லவ்வர் முக்கியமா இல்ல கண்ணன் சார மாட்டி விடுறது முக்கியமா? நீய முடிவு பண்ணிக்கோ. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? இங்க பாரு பிரபா, இனிமே பேசி நீ ஒண்ணும் பண்ண போறதில்ல. இப்ப நீ நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும். அத்த, தெரியாமதான் உங்க வண்டியில நான் வந்து விழுந்தேன். நீங்க வண்டி கிட்ட நின்று பேசினது, போலீஸ் கிட்ட பேசினதெல்லாம் கேட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டு குற்ற உணர்ச்சி இல்ல உங்ககிட்ட பேசலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நைட்டு பிரபா வந்து என்ன பிடிச்சு அடிச்சு கொள்ற அளவுக்கு பேசினான்ல, நீங்களும் எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அப்பதான் முடிவு பண்ணேன். இவங்க எல்லாம் நம்மளை பிடிச்சு கொடுத்துட்டு வெளியில ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம மட்டும் ஏன் உள்ள கடந்து சாகணும்னு. இல்ல அதான் கண்ணா, உடனே என் ஆளுக்கு போன் பண்ணி இந்த பிளான சொல்லி அது முடிஞ்ச உடனே இங்க வெளியே ஒரு காரை நிப்பாட்ட சொன்னேன். பிரபா, வெளியே ஒரு கார் நிக்குது பார்த்தேல்ல, இந்த உடஞ்ச காலோட எப்பறம் ஓட்டிட்டு போறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை சரியான நேரத்துல டிரைவரா நீ கிடைச்சிட்ட. போலாமா கண்ணா? நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, வேண்டாம், பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவேன். நான் சிக்கல்ல போங்கத்த. நீ உன் அம்மா சொல்லிய கேட்காதவன், நான் சொல்லிய கேட்க போறேன். உன்னை பெத்தவ ஈஸ்வரிய நினைச்சாதோ என் மனசுல தவிக்குது. எப்படி ஒரு பிள்ளைய பெத்து போட்டிருக்காளேன்னு. பிரபா, நமக்கு இசை ரொம்ப முக்கியம்டா, அவசரப்படாத. இப்போதைக்கு இப்போதைக்கு இந்த பாவி சொல்றத நீ கேளுடா. அத்தா, என்ன அப்படியே கதைய மாத்திட்டீங்க? ஒரே ராத்திரியில சொந்த புள்ளைய நினைச்சதுல இருந்து நான் பாவி ஆயிட்டேன்ல, இதுவும் நல்லதுக்குதான். ஆனா நான் போனதுக்கு பின்னாடி போலீஸ்க்கு மட்டும் தகவல் சொல்லிடலாம் நினைக்காதீங்க. அப்புறம் உங்க அண்ணன் பொண்ணு போனதுக்கு இன்னைக்கு மாலை போட வேண்டிய சூழ்நிலையா? கண்ணா வேண்டாம் வேண்டாம், அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத. இங்க பாரு பிரபா, சொன்னா கேளுடா. இவன் சொல்ற இடத்துக்கு இவனை தயவு செஞ்சு கொண்டு போய் விட்டு தொலை. பிரபா, கிளம்பலாமா? கூட்டிட்டு போய் விடு. இப்போதைக்கு நம்ம இசைதான் நமக்கு முக்கியம், கூட்டிட்டு போட. ரொம்ப மறக்காதரா, உன் மூஞ்சிய பார்க்க சகிக்கல. இந்த பார் பிரபா, நீ எவ்வளவு தூரம் லேட் பண்றியோ
அந்த அளவுக்கு இசை சீக்கிரமா மேல போய். ஐயோ வேண்டாம் கண்ணா, வேண்டாம் வேண்டாம், கூட்டிட்டு போய் விடுமா? அப்படி இல்ல, யோசிக்காத, சீக்கிரமா கூட்டிட்டு போ. நம்ம இசைக்கு ஏதோ ஆயிடு போகாதரா? நமக்கு இசை வேணும்டா. இத கீழ போடு. நீ வரே. ஆமா, அந்த கப்பு வேணா, தாங்கி போடுங்க. கூட்டிட்டு போய் விடுடா. வா கூட்டி புடுறா. இசைய காப்பாத்தி புடிச்சுக்கோ. வந்திர பிரபா. ஆ கூட்டிட்டு போ. அவ சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடு. ஆனா என் இசைக்கு மட்டும் எதுவும் ஆயிட கூடாது கண்ணா. தயவு செஞ்சு இசைய மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத. போ. என் இசைக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு உன்னா சும்மா விட மாட்டேன். போ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போய் தொலை. கூட்டிட்டு போட இவனு. தேடி வருவோம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.